இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழி புஸ்தகம் 2:5. கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து, தேவனை அறியும் அறிவை, கண்டடைவாய், என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை பார்க்கணும். தேவனை அறிகிற அறிவை அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரை கொடுத்ததான பயம் உண்டாக வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிற ஒரு காரியம். இனிமேல் நீதிமொழிகள் 10:27 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ, குறுகிப்போம், என்று சொல்லப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்கள் பெருக வேணும்னு சொல்லி நினைக்கிற வாழ்க்கையில் அவருக்கு பயப்படுற பயத்தோடு நாம் காணப்பட வேண்டிய ஒரு மக்களாக நாம் காணப்படுகிறோம். இனிமேல் நீதிமொழிகள் புஸ்தகம் 14:27 எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல், ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம், என்று சொல்லி சொல்லப்பட்டுக்கிற ஒரு கருத்தை பார்க்குறோம். அது ஜீவ ஊற்று என்று சொல்லப்படுது. அதோடு இல்லாமல் நம்ம மரண கன்னிகளுக்கு நாம் தப்பி வைக்கிறதுக்கு அவருக்கு பயப்படுற பயம் வேண்டியதாக ஒரு காரியம். இனிமா நீதிமொழிகள் 22:4 எடுத்து வாசிக்கும் பொழுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும், வரும் பலன், ஐஸ்வர்யமும், மகிமையும், ஜீவனுமாம், என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் வரக்கூடிய ஒரு காரியம், அவருக்கு பயப்படுற பயத்தினால நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம், மரண கன்னிகளுக்கு நாம் தப்பி வைக்கிற மக்களை காணப்படுகிறோம். இனிமேல் நீதிமொழிகள் 9:10 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே, ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே, அறிவு. நம்முடைய வாழ்க்கையில் புஸ்தகத்தினால் வர அறிவை காட்டிலும், இல்லை நம்ம பாரம்பரியத்தில் வருகிற உலகப்பிரமான ஞானத்தை காட்டிலும், கர்த்தரை அறிகிற அறிவினால தான், பரிசுத்தரை அறிகிற அறிவினால தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனையும் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்கிற ஒரு மக்களை காணப்படுவோம். அதனால் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகாரக்கமலை இயேசுக்கு சுவைந்த வேளையில் சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்க. தாவே உமக்கு பயப்படுற பயத்தினாலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கன்னிகளுக்கு தப்பி வைக்கவும், கதாவின் ஜீவனையும் கதாவின் மகிமையும் கனத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உண்மை அறிகிற அறிவினாலே நாங்கள் வளரவும் எங்களுக்கு உதேசியம் ஜெபிக்கிறாங்க. தாவே நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படுற பயத்தில் நிறைந்து காணப்பட நீர் எங்களுக்கு உதவியும் தாழ்த்தியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். என் தேவன் எங்களை பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆசிரியம் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.